கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:11 இப்படி சொல்லுகிறது, தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். அன்னாள் என்ற ஸ்திரீ சிறுமைப்பட்டவளாக காணப்பட்டாள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அன்னாள் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கும்படியாய் அடிக்கடி சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவளுடைய சகோதரி அடிக்கடி அவளை நிந்தித்து துக்கப்படும்படியான வார்த்தைகளை பேசினதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்திருக்கிறோம். எனவேதான் அன்னாள் என்ற ஸ்திரீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தருடைய சமூகத்திலே தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று சொல்லி பொறுத்தனையோடு விட மிகவும் அழுது ஜெபித்தாள். அப்படி ஜெபித்த பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அன்னாளின் சிறுமையை நோக்கி பார்த்து அவளை நினைத்துறினார், அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் கழி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞ்சின் மீது வாய் திறந்திருக்கிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன் என்று சொல்லும்படியான மாபெரும் கிருபையை கொடுத்தார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன் சிறுமையை நோக்கி போட போதுமானவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 10:15 நாம் வாசிக்கின்ற பொழுது யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார், நான் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது, என் துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி கர்த்தராகி ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட சார்ந்து கொண்டிருந்தான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய அவமானத்தை பார்த்தார், ஆண்டவர் அவனுடைய நிந்தையை பார்த்தார், ஆண்டவர் அவனுடைய சுறுமையை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ரெண்டு துணையாய் ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ மனிதரால் வெறுக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது நெடுநாள் வியாதி உன்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கலாம், அல்லது உனக்கு எதிராக துக்கம் மிகுந்த வார்த்தைகள் நிந்தையான வார்த்தைகள் கடந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்த்து உங்களுக்குள்ளே இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி அன்னாள் கர்த்தரையே உறுதியாய் சார்ந்திருந்தாலும், எப்படி யோபு என்ற பக்தன் கர்த்தரையே முழு நிச்சயமாய் நம்பி காணப்பட்டானோ, அப்படியே நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் சரீரத்திலே பலத்த அற்புதங்களை செய்கிறார். அவர் உங்கள் சிறுமையை நோக்கி பார்த்து உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டனையாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். அவர் உன் கடன் பிரச்சனைகளை பார்க்கிறார். அவர் உன் கடன் பிரச்சனைகளை நீக்கி போட்டு உன்னை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே என் சிறுமையை பார்த்தரலும் என்று சொல்லுங்கள். அவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உங்களை பலமாய் நிரப்புவார். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு உங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே, நான் சிறுமையோடும் நிந்தையோடும் அவமானத்தோடும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறவர் மீது உம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே. யாரெல்லாம் ஆண்டவரே என் சிறுமையை பார்த்தரலும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நீர் சிறுமையை எடுத்து போட்டு
ஆண்டவரே வறுமையை எடுத்து போட்டு, ஆண்டவரே பலவீனங்களை எடுத்து போட்டு புது பலத்தை உண்டு பண்ணுகிறீர். ஆண்டவரே ஒரு புதிய காரியத்தை செய்கிறீர். நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் ரெண்டு துணையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பு வீராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.